எஸ் தோட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவதன் நேரடி காட்சிகளை பார்க்க. பணிவான வணக்கத்தை தெரிவித்து கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் எங்கள் அனைவருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அவைத்தலைவராக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத்தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மிகச்சரியான முடிவு. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவு என்பது இன்றைக்கும் என்றைக்கும் எங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய துயரம். அது ஏற்பட்டுவிட்ட பின்பு மூன்றாவது நாள் ஒவ்வொருவராக வந்திருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டு ஆறுதல் சொல்லிக்கொண்டு ஆறுதலை கேட்டுக்கொண்டு நம்முடைய சின்னம்மா அவர்கள் போயஸ் தோட்டத்து இல்லத்திலே நின்றிருந்த நேரத்திலே கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, துரோகம் செய்துவிட்டு சென்ற மதுசூதனன் அவர்கள் சின்னம்மா அவர்களுடைய இரு கரங்களையும் பிடித்து, நீங்கள்தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும், என் உயிர் உள்ளவரை உங்களோடு இருப்பேன், அம்மாவோடு இருந்தது போல உங்களோடும் நான் இறுதி வரை என் உயிர் உள்ளவரை இருப்பேன் என்று சொன்னதை நாங்கள் அனைவரும் அருகிலிருந்து பார்த்தோம் என்பதுதான் உண்மை. அதன் தொடர்ச்சியாக எப்பொழுதும் அவருக்கு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்து அனைத்தும் தொடர்ச்சியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. அனைத்து முக்கியத்துவமும் வழங்கப்பட்டு வந்தது. சட்டமன்ற கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், முதலிலே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே எப்படி ஆலோசனைகள் நடந்த நேரத்திலே கூட அவரை மட்டும் அருகிலே வைத்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த நேரத்திலே இன்றைக்கு சுயநலவாதியாக, எக்கு கோட்டையாக, ஒன்றரை கோடி தொண்டர்களாக உருவாக்கப்பட்ட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடைந்து விட வேண்டும், பிளந்து விட வேண்டும் என்று சில சுயநலக்காரர்கள் செய்யக்கூடிய சதியிலே இன்றைக்கு அவரும் அங்கே போய் நின்று கொண்டு பல்வேறு உண்மைக்கு மாறான கருத்துக்களை பேசி மக்களை, கழக தொண்டர்களை குழப்பி கொண்டிருக்கின்றார். ஒன்றுமே எதிர்பார்க்காத, எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாத தொண்டன் போயஸ் தோட்டத்து இல்லத்திலே ரோட்டிலே அமர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற எக்கு கோட்டை ஸ்திரமாக இருக்க வேண்டுமென்று இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பின்வழியாக சென்று பல்வேறு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேதான் இன்றைக்கு அங்கு ஒரு பெரிய சுயநல கூட்டம், சதிகார கூட்டம் இருந்து வருகின்றது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். மதுசூதனன் அவர்கள் சென்றது என்பது சேகர் பாபுதான் கையை பிடித்து அழைத்து அங்கே விட்டிருக்கின்றார். இங்கே இருந்து அரசியல் பாடம் கற்று, அங்கீகாரம் பெற்று, அந்தஸ்து பெற்று, அத்துணையும் அம்மாவர்களிடம் பெற்றுவிட்டு அந்த பலனை அங்கே கொண்டு போய் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து ஸ்டாலின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதை போலவே இன்றைக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று நேற்று சொல்லிவிட்டு இன்றைக்கு போய் உண்மைக்கு மாறான செய்திகளை கொண்டு தேர்தல் கமிஷன் மூலமாக முன்பு ஒரு மனு செய்திருக்கின்றார். அன்றைக்கே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எந்த வழக்காக இருந்தாலும், எந்த மனுவாக இருந்தாலும் நேரடியாக சந்திக்க நான் தயார் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதிலே ஒன்றும் அச்சமில்லை. இந்த நேரத்திலே கழகத்திலே எத்தனையோ சோதனைகள் வந்த நேரத்திலும், கழகத்திலே எத்தனையோ நல்லவைகள் நடந்த நேரத்திலும், எத்தனையோ நேரம் அமைச்சராக இருந்தும், அமைச்சர் பதவியே இல்லாமல் இருந்தும், கட்சி பதவியே இல்லாமல் இருந்தும் கூட மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்டுக்கோப்பான இயக்கத்திலே தொடர்ச்சியாக இருந்து வந்தார். இன்றைக்கு அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது அனைத்து தொண்டர்களும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாங்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நடைபெற்றதா, அதாவது இப்பொழுது எடுத்துக்கொண்டால் நாங்கள் எல்லாம் கழகம்,
கழகம் எடுக்கக்கூடிய முடிவு என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் 33 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மா அவர்களோடு இருந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த வேதா இல்ல நிலையம் என்பதும் அம்மா இருந்த இந்த திருக்கோவில் என்பதும் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மீது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மாறாத நம்பிக்கை இருக்கின்றது. நேற்றைக்கு ஆளுநர் அவர்களை சென்று பார்த்ததெல்லாம் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அம்மா மட்டும் சின்னம்மா மட்டும் கொடுத்திருந்தால் இன்றைய தினமே பதவி பிரமாணம் முடிந்து அவர்கள் முதலமைச்சராக வந்திருப்பார். குழப்பவாதிகள், சுயநலவாதிகள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தொடர்ச்சியாக தமிழகத்திலே கொண்டு வந்தது என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உழைப்பு. எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் மக்களை பார்த்து ஆட்சியின் ஒவ்வொரு திட்டங்களையும் திறனையும் சொல்லி பெற்ற இந்த ஆட்சி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே அந்த எண்ணம் இல்லாமல் நானே முதலமைச்சராக இருக்க வேண்டும், நான் மட்டுமே இருக்க வேண்டும், நான் தான் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு எவ்வளவு ஒரு வேலைகள் சூதுமதி வேலைகள் நடப்பது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும்.